शेखुल जामी हजरत अवर्गल परिसु वडंगुवार्गल अलाउद्दीन हजरत अन्ना नगर 30 பேர்ல 30 இல்ல சரி அதற்கடுத்து தயவு செய்து போட்டோக்கள் வீடியோக்கள் எடுக்க முயற்சிக்க வேண்டாம் பாக்கி அப்து சாலிஹாடைய அடிப்படையான விதிகளில் ஒன்று எந்த வகையிலும் போட்டோக்கள் படங்கள் வீடியோக்கள் அனுமதிக்கப்படாது என்பது நேற்றும் பலமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தயவு செய்து இதற்கு யாரும் முயற்சிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கடுத்து சித்தையங்கோட்டை சார்ந்த சேலம் மசாஹிருலும் அரபி கல்லூரியில் பல்லாண்டு காலங்கள் நான் ஓதிக்கொண்டிருக்கிற போதும் என்னுடைய உஸ்தாதாக இருந்து பணியாற்றி இன்றுவரை பணியாற்றி இப்போது ஓய்வு பெற்றிருக்கின்ற மௌலானா ஷாவுல் ஹமீத் ஹஜரத் பாக்கவி தாமத் பரக்காத்துஹு அவர்கள் பரிசு வழங்கப்படுகிறது மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் வருகை வருகிறார் அதற்கடுத்து பார்த்திபன் ஊரில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இமாமத்து பொறுப்பில் இருந்து அவர்கள் பல சேவைகளை ஆற்றியிருக்கிறார்கள் 92 வயதை தாண்டியவர்கள் சிரமப்பட்டு இந்த அவைக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் வர இருக்கின்றார்கள் அவர்களும் பரிசு வர இருக்கின்றார்கள் அதற்கடுத்து 30 காலங்கள் பணிபுரிந்தவர்களில் காஷிபுல் ஹுதாவை சார்ந்த மௌலானா சஃபியுல்லா ஹஜரத் பாக்கவி தாமத் பரக்காத்துஹு காஷிபுல் ஹுதாவுடைய பேராசிரியர் திருப்பூர் அதற்கடுத்து காஷிபுல் ஹுதாவுடைய நிறுவனர் மௌலானா அப்துல் மஜீத் ஹஜரத் பாக்கவி தாமத் பரக்காத்துஹு அவர்கள் இதனை அடுத்து மௌலானா ஹிதாயத்துல்லா ஹஜரத் பாக்கவி தாமத் பரக்காத்துஹு காஷிபுல் ஹுதா சென்னை அதற்கடுத்து மௌலானா சாதிக் ஹஜரத் பாக்கவி எஸ்பி பட்டணம் தாமத் பரக்காத்துஹு நீண்ட காலமாக இமாமத்து பணியில் சேலத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கடுத்து ஹலீபத்துல்லா ஹஜரத் ஃபாசில் பாக்கவி மேட்டுப்பாளையத்தில் ஏறத்தாழ 33 காலங்கள் இமாமத்து பொறுப்பில் நீடிக்கின்றவர்கள் அதற்கடுத்து மௌலானா அஹமதுல்லா ஹஜரத் ஃபாசில் பாக்கவி திருப்பூர் சிராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியில் 30 மேலாக பணியாற்றியவர்கள் அதற்கடுத்து லப்பை குடிக்காடு அதற்கடுத்து செஞ்சியை சார்ந்த அஹமது சித்தீக் ஹஜரத் பாக்கவி தாமத் பரக்காத்து செஞ்சியிலே இமாமத்து பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கடுத்து திருச்சி திருச்சியை சார்ந்த திருச்சி மதரசாவில் நீண்டகாலம் பணியாற்றிக் கொண்டிருக்கிற முபாரக் அலி ஹஜரத் பாக்கவி தாமத் பரக்காத்துஹு அன்வாரலூர் திருச்சியினுடைய பேராசிரியர் மௌலானா எஸ்பி பட்டணத்தை சார்ந்த ரஹ்மத்துல்லா ஹஜரத் பாக்கவி தாமத் பரக்காத்துஹு அதற்கடுத்து தூத்துக்குடியை சார்ந்த மௌலானா நூருல்லா ஹஜரத் பாக்கவி பள்ளம்பட்டியை சார்ந்த மௌலானா ஹபீபுல்லா ஹஜரத் பாக்கவி தாமத் பரக்காத்துஹு
பாண்டிச்சேரி இப்போது காசியாக இருந்து கொண்டு இமாமத்து பொறுப்பிலும் இருந்து கொண்டிருக்கின்ற சயீத் அகமது ஹசரத் பாக்கவி தாமத் பரகாத்துஹு. சம்மன்குளத்தில் ஒரு கிராமத்தில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற மௌலானா முகமது மீரான் ஹசரத் பாக்கவி தாமத் பரகாத்துஹு. முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்தபுகளை நிறுவி அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னையை சார்ந்த ஷரியத்துல் இஸ்லாமியா பத்திரிகையினுடைய ஆசிரியர் மௌலானா அபூபைதா ஹசரத் பாக்கவி தாமத் பரகாத்துஹு. அதற்கடுத்து மௌலானா அப்துல் சலாம் ஹசரத் பாக்கவி தாமத் பரகாத்துஹு. மௌலானா இப்ராஹிம் ஹசரத் காஷிபுல் ஹுதா. ஜமாலியா அரபிக் கல்லூரியில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய அப்துல் ரஹ்மான் ஹசரத் ஃபாசில் பாக்கவி பழனியை சார்ந்தவர்கள். அடுத்து பண்புளியை சார்ந்த மௌலானா அப்துல் காதிர் ஹசரத் பாக்கவி தாமத் பரகாத்துஹு. அதற்கடுத்து மேலப்பாளையத்தை சார்ந்த மௌலானா கமாலுத்தீன் ஹசரத் பாக்கவி தாமத் பரகாத்துஹு. மஸ்ஜித் ஜாவீதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மௌலானா அலாவுதீன் ஹசரத் பாக்கவி தாமத் பரகாத்துஹு. பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மௌலானா சதகத்துல்லா ஹசரத் ஃபாசில் பாக்கவி தாமத் பரகாத்துஹு. திருப்பூரை சார்ந்த மௌலானா அஹமது ஷரீப் ஹசரத் பாக்கவி தாமத் பரகாத்துஹு. எல்லாவற்றிற்கும் மேலாக பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியில் நீண்ட காலம் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான உலமாக்களுடைய ஆசானாக உஸ்தாதுல் அசாத்திதா இப்போது ஷேகுல் ஜாமியா முஃப்தி ஹசரத் மௌலானா உஸ்மான் ஹசரத் தாமத் பரகாத்துஹு அவர்களும் இந்த வரிசையிலே அவர்கள் பரிசளிக்கப்படவிருக்கிறார்கள். இன்னொரு 50 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து இமாமத்து பொறுப்பில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து 106 வயதை கடந்தும் ஜம்பையிலே முகமது யூசுப் ஹசரத் பாக்கவி இருக்கிறார்கள். அவர்கள் அலா ஹசரத் அவர்களுக்கு அடுத்த மதராஸ் ஹசரத்திடத்திலே சனது வாங்கினேன் என்று சொன்னார்கள். அவர்கள் இங்கே வர இருந்தார்கள், திட்டமிட்டு இருந்தார்கள். ஆனால் திடீரென்று ஏதோ அசௌகரியத்தினால் வர முடியவில்லை என்று கடிதம் அனுப்பி இருக்கின்றார்கள். அவர்கள் அல ஹசரத் சானி ஜியாவுதீன் ஹசரத் அவர்களிடத்திலே சனது வாங்கியவர்கள். இன்றும் ஆரோக்கியத்தோடு நடந்து கொண்டு
தஹஜ்ஜுதை நின்று தொழுது கொண்டு தராவீஹையும் நின்று தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஆரோக்கியமானவர்கள், பாக்கியாத்தையை போதும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சபையோருக்கு சலாம் கூறி கொஞ்சம் தொகையும் அனுப்பி கடிதத்தையும் அனுப்பி இருக்கின்றார்கள். அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். சிக்கல் என்னன்னா, ஷேகுல் ஜாமியா ஹஜ்ரத் அவர்கள் எல்லோருக்கும் பரிசு கொடுத்தார்கள். இப்ப அவர்களுக்கு பரிசு கொடுப்பது யார் என்று பிரச்சனை ஆகிவிட்டது. எனவே கண்ணியத்திற்குரிய ஆட்சி மன்ற குழுவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஹஜ்ரத் அவர்களை கௌரவிப்பார்கள். இது மட்டுமல்லாமல், பாக்கியாத்து சாலிஹாத்திலே இதற்கு முன் பணியாற்றி சென்றிருக்கின்ற வாக்கவிகளினுடைய கௌரவிப்பு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை நடைபெறும். அதேபோன்று கட்டுரையாளர்கள் சுமார் 49 பேர் கட்டுரையாளர்கள் இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இங்கே பரிசு கொடுக்க முடியவில்லை என்பது மட்டுமல்ல, இன்னும் அவர்கள் இங்கே ஹாஜராக்கப்படவில்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே அதை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கட்டுரையாளர்கள், இங்கே வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர்கள், இதற்கு முன்னாலே பணியாற்றி இருக்கின்ற உஸ்தாதுமார்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் கௌரவிக்கப்படுவார்கள். இதிலே ஈரோடு சித்தீக் அலி ஹஜரத் அவர்களும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றார்கள். பல்லாண்டு காலங்கள் அங்கே ஈரோடு தாவூதியாவிலே பணியாற்றியவர்கள், அவர்களும் பரிசளிப்புக்குரியவர்களாக ஆகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இதோடு இது நிகழ்ச்சி முடிவடைகிறது. அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. Thank you.